மனுஷனா பிறந்த எல்லாருமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில தப்பு பண்றது சகஜம்தான். அதை வச்சு மட்டும் ஒருத்தரை நம்ம வாழ்க்கையிலேருந்து ஒதுக்கிடக்கூடாதுப்பா. மகா யாருக்கும் எப்பவும் கெடுதல் நினைக்கிற பொண்ணு இல்லை. நான் பார்த்த வரைக்கும் அவ ரொம்ப நல்லவப்பா. அப்படிப்பட்டவ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை மறைச்சிருக்கான்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்பா. ஐஸ்வர்யா வாழ்க்கைக்காக தான் அவ எதையும் சொல்லாம இருந்திருப்பான். மற்றபடி மகாக்கு யாரையும் ஏமாத்தணும்ன்ற எண்ணம்னா கிடையாதுப்பா. நீயும் மகாவும் சந்தோஷமா வாழறத பார்த்தாதான் என் மனசு நிறைவா இருக்கும்பா. நானும் நிம்மதியா கண்ணு மூடுறேன். பாருங்க, இன்னொரு தடவை கண்ணை மூடுவேன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் கண்ணை மூட வேண்டியதா வரும். உங்களுக்கு எதுவும் ஆகாது. நான், நம்ம பசங்க, சூர்யா எல்லாருமே இருக்கோங்க. உங்களை விட மாட்டோங்க. நீ வேற பானு, நான் தூங்குறதுக்காக கண்ணை மூடுவேன்னு சொன்னேன். போங்க. தாத்தா இங்க பாருங்க, மகாவும் எங்கேயும் போக மாட்டா, ஐஸ்வர்யாவும் எங்கேயும் போக மாட்டா, போதுமா? சரிப்பா, நீங்க எல்லாரும் இங்க இருந்தாக்கா இப்படிதான் தூங்காம ஏதாவது பேசிட்டே இருப்பாரு. எல்லாரும் போய் சாப்பிடுங்கப்பா, போங்கப்பா. சரி தாத்தா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. என்னங்க, இப்பவே சாப்பிடுறீங்களா, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறீங்களா? என்ன, இப்பல இருந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஏங்க அப்படி கேக்குறீங்க? பின்ன டக்குன்னு எல்லாத்தையும் மறக்கடிச்சு பரபரப்பா இருக்கிற மாதிரி காட்டிக்கிற? அப்படிலாம் இருக்க கூடாது. நிஜமாவே சிரிச்சு எப்பவும் போல சந்தோஷமா இருக்கணும். எப்பவும் உன் முகத்துல இந்த சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் எனக்கு முழு சந்தோஷம். உன் முகத்துல இந்த சிரிப்பை பார்த்தாலே போதும், நான் எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப நாளைக்கு இருப்பேன். என்னங்க, வாழ்க்கையில உங்களுக்காக எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டனா இதை மட்டும் செய்யாம இருப்பேன். நாங்க கண்டிப்பா எப்பவுமே சந்தோஷமா இருக்கேன்.